தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அனைத்து நீதிமன்றங்களையும் திறக்க வலியுறுத்தி கோவை ஒருங்கிணைந்த நீதிமன்றம் முன்பு வழக்கறிஞர்கள் கருப்பு கொடியேந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கொரோனா கால ஊரடங்கால் நாடு முழுவதும் அனைத்து சேவைகளும் முடக்கப்பட்டுள்ளன. இதில் நீதிமன்றங்களின் சேவைகளும் முடக்கப்பட்டுள்ளதால் வழக்கறிஞர்கள் தொடர்ந்து நீதிமன்றங்களை திறக்க வலியுறுத்தி வருகின்றனர். இந்நிலையில் அகில இந்திய வழக்கறிஞர் கூட்டமைப்பின் தலைவர் சத்யசீலன் தலைமையில் கோவை ஒருங்கிணைந்த நீதிமன்றம் வாயில் முன்பாக வழக்கறிஞர்கள் கையில் கருப்பு கொடி ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் நீதிமன்றங்களை மீண்டும் திறக்க வலியுறுத்தி வழக்கறிஞர்கள் கோஷங்களை எழுப்பினர். பின்னர் சத்யசீலன் பேசுகையில் கொரோனா ஊரடங்கில் பல்வேறு தளர்வுகள் செய்யப்பட்டுள்ளன. மத்திய மாநில அரசு அலுவலகங்களில் 50% ஊழியர்கள் பணிபுரிய அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சமூக இடைவெளியை பின்பற்றி அனைத்து தனியார் நிறுவனங்களும் செயல்படுகின்றன. அதன்படி சமூக இடைவெளியை பின்பற்றி நீதிமன்றங்களை நடத்த வேண்டும். நலிவடைந்த வழக்கறிஞர்களுக்கு நிவாரண உதவி எந்த நிபந்தனையும் இல்லாமல் 5 லட்சம் வங்கிக் கடன் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். மற்றும் பாண்டிச்சேரியில் உள்ள நீதிமன்றங்களை உடனடியாக திறக்க கோரி இன்று கோயம்புத்தூர் நீதிமன்றத்துக்கு முன்பாக மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழக அரசு மற்றும் மத்திய அரசும் சமூக இடைவெளி விட்டு சுமார் 50% ஊழியர்களுடன் அரசு அலுவலகங்கள் மொத்தம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த வேளையில் தமிழ்நாட்டில் உள்ள தமிழகம் மற்றும் பாண்டிச்சேரியில் உள்ள நீதிமன்றங்கள் மூடி இருக்கிறது. பெரும் வழக்கறிஞர்கள் பெரும் கஷ்டத்தை உண்டு பண்ணுகிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். ஏனென்றால் மத்திய மாநில அரசுகள் சமூக இடைவெளி விட்டு எல்லா அரசு அலுவலகங்கள் மொத்தம் செயல்பட்டு கொண்டிருக்கிற நேரத்தில் நீதிமன்றங்கள் மட்டும் மூடப்பட்டிருப்பது மிகவும் வெக்கக்கேடான விஷயம். எல்லாம் இஃபைல் வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலம் சில வழக்குகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இதில் ஒவ்வொரு வழக்குகள் இன்று பதிவு செய்யப்பட்டு சுமார் 10 தினங்களுக்கு மேல் லேட் ஆகிறது. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அதே போல் சுமார் 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் இருக்கிறார்கள். 10% வழக்கறிஞர்களுக்கு மட்டுமே தொழில் உள்ளது. இதை கருத்தில் கொண்டுதான் உடனடியாக தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரியில் உள்ள கோர்ட்டுகள் அனைத்தும் திறக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்துள்ளோம். இதற்காக தமிழகம் முழுவதும் ஏற்கனவே சென்னை, மதுரை, திருநெல்வேலி உள்ள மாவட்டங்களில் நாங்கள் ஆர்ப்பாட்டம் செய்துள்ளோம். அடுத்து 14ஆம் தேதி வேலூரிலும் 24ஆம் தேதி பாண்டிச்சேரியிலும் எங்களது போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதனால் உடனடியாக தமிழகம் மற்றும் பாண்டிச்சேரியில் உள்ள நீதிமன்றங்கள் உடனடியாக திறக்கப்பட வேண்டும். நீதியரசர்கள் இன்னும் காலம் தாழ்த்தக்கூடாது என்பதை எங்கள் கோரிக்கையை வலியுறுத்தி தான் இந்த போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. எந்த ஒரு காரணம் கொண்டும் இது காலம் தாழ்த்தக்கூடாது என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன்.